மாய்கா தேசிய உதவி தலைவர் தேர்தல் டத்து டி மோகன் அபார வெற்றி. மாய்காவின் தேசிய உதவி தலைவர்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் போட்டியிட்ட செனட்டர் டத்து டி மோகன் 11,586 வாக்குகளை பெற்று முதல் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார். இரண்டாவது நிலையில் டத்து டி முருகையா 9,139 வாக்குகளையும், மூன்றாவது நிலையில் டத்து எம் அசோஜன் 8,703 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்களை தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் இன்று நண்பகலில் அறிவித்தார். அதோடு மாய்கா மத்திய செயலவைக்கு போட்டியிட்ட 44 பேரில் 21 பேர் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். மாய்காவின் உறுப்பினர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். என்னை மீண்டும் என்னை வந்து பெரிய ஓட்டில் வந்து என்னை ஜெயிக்க வச்சதற்கு உதவித் தலைவருக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ரொம்ப க்ளீனான எலெக்ஷன். மாய்காவோட வேட்பாளர்களும் சரி, மாய்காவோட தலைவர்களும் சரி, எல்லாம் ஒற்றுமையாக அதை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. ஒரு டெமோக்ரஸி ப்ரொசஸில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, அதில் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து நன்றி. போன எலெக்ஷனோடு இந்த எலெக்ஷன் வந்து எனக்கு மிக அதிகமான வாக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. தேர்தல் மிகவும் நேர்த்தியான முறையிலும் நேர்மையாகவும் எந்தவித பிரச்சனையின்றியும் நடைபெற்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தல் நடைபெற்ற முறை என்பது இந்த அளவுக்கு மாய்கா தலைவர்கள், மாய்காவின் வாக்கு பெற தகுதி பெற்ற பேராளர்கள் முதிர்ச்சி அடைந்த வகையில் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினர் என்பதை நாம் அறியலாம். தேசிய உதவித்தலைவர் பதவியின் வழி நிச்சயமாக தலைமைத்துவம் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலைமைத்துவம் எடுக்கும் முடிவுகளையும் வந்து மேற்கொள்வதே என்னுடைய தலையாய நோக்கமாக இருக்கும். சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா. 2019 யுபிஎஸ்ஆர் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஸ்லேங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதிராவ் கூறினார். இந்த பாராட்டு விழா வரும் டிசம்பர் மாதம் 3, 4, 5 ஆகிய திகதிகளில் எஸ்யூகே ஜூப்ளி பேரா மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் சிறந்த தேர்ச்சி பெற்ற 337 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழும் வழங்கப்படவிருப்பதாக அவர் சொன்னார். 2019 யுபிஎஸ்ஆரில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் 6A, 7A, 8A மாணவர்களை வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து வருகின்ற 3 டிசம்பர் வெள்ளிக்கிழமை அன்று 6 ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அமைந்துள்ள டேவாட் ஜூப்ளி பேரால வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடுபடுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து எஸ்ஓபி கடுமையாக கட்டுப்படுத்துறதுனால மாணவர்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு செய்யலை. அங்கே வந்து நாங்கள் எப்போதும் என்ன அந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு தெரியும், தொக்கோ குரு வந்து 5 ஆசிரியர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். மாநில மந்திரி பிசார் அவர்களுடைய தலைமையில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சிறப்பு செய்து அவங்களுக்கு வந்து மானிய காசோலைகள் மானியங்கள் கொடுக்குறோம். இது வந்து 3 டிசம்பர் 2021 காலையில் வந்து ஒரு செஷனாகவும், 8A எடுத்த மாணவர்கள் வந்து காலையிலே வந்து அவங்களுடைய பரிசு தொகை நமக்கு வாங்கிக்கலாம், அந்த இதை எடுத்துடலாம். அப்படி மாணவர்கள் வராத பட்சத்தில், ஏன்னா எல்லாமே வந்து கண்டிப்பாக 2 எடுத்திருக்கணும், மாணவர்கள் வராத பட்சத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம். 4 அன்று 2 மணிக்கு 4 வரையில் வந்து 7A பெற்ற மாணவர்களுடைய தாய் தந்தையர்களோ இல்லை மாணவர்களோ வந்து வாங்கிக்கலாம். அதனடுத்து 5 மறுநாள் பார்த்தீங்கன்னா 6A பெற்ற மாணவர்கள் காலையில் 9:30 12 அவங்க வந்து வாங்கிக்கலாம். இதையே நாங்கள் ஒரு டைம்ஸ் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். எஸ்ஓபி கடுமையாக்கப்பட வேண்டும். இது வந்து நம்மளோட சூழ்நிலை, இந்த சுகாதாரத்துடைய கட்டுப்பாடுகள் மத்தியில் வந்து இது 2 தள்ளி போயிடுச்சு. இன்றைக்கி இந்த மாணவர்கள் வந்து ஃபோம் 2 படிக்கிறாங்க. இதில் என்னோடய மகளும் ஒருத்தி 8A எடுத்துவேன், என் மகளும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா மாணவர்களுக்கும், தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு. கண்டிப்பாக யுபிஎஸ்ஆருடைய நகல் வச்சுருக்கணும், காப்பியை, என் ஐசி காப்பி வச்சுருக்கணும், நகல் நகல் தானே, அதோட நகல் வச்சுருக்கணும், கொடுக்கணும். ஜாதி அடிப்படையில் செயல்படும் தலைவர்கள் நீக்கப்படுவர். மாய்காவில் ஜாதி ரீதியில் அரசியல் நடத்தும் தலைவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படுவர் என்று தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் எச்சரித்தார்.
கட்சி தேர்தலில் ஜாதியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. மீறி செயல்பட்டால் கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும். கட்சியின் தேர்தலில் ஜாதி அடிப்படை இருப்பதாக கூறப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ புகார்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இருந்தாலும் சில தலைவர்கள் சொந்த லாபத்திற்காக ஜாதியை பயன்படுத்துகின்றனர். ஜாதி அரசியல் நடத்த வேண்டாம் என கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்ததையும் டத்து ஸ்ரீ சரவணன் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர் மாநில பட்ஜெட் 234 கோடி ஒதுக்கீடு. ஸ்லாங்கூர் மாநிலத்தின் அடுத்தாண்டு வரவு செலவு திட்டத்திற்கு 234 கோடி வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்து ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில மக்கள் வர்த்தக சமூகம் மற்றும் பொருளாதாரத்துறைக்கு பயனளிப்பதை நோக்கமாக கொண்ட 2022 வரவு செலவு திட்டத்தை நேற்று மாநில சட்டமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தார். இவ்வாண்டிற்கான 232 கோடி வெள்ளி வரவு செலவு திட்டத்தை விட அடுத்தாண்டிற்கு ஒதுக்கப்பட்ட தொகை சற்று அதிகமாகும். அந்த தொகையில் 122 கோடி வெள்ளி அல்லது 52 விழுக்காடு நிர்வாக செலவினங்களுக்காகவும் 112 கோடி வெள்ளி அல்லது 48 விழுக்காடு மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படும். வரும் 2022 205 கோடி வெள்ளியை வருமானம் ஈட்ட முடியும் என மாநில அரசு மதிப்பிட்டுள்ளது. அடுத்தாண்டிற்கான வருமானத்தில் நில பிரீமியம் தொகையின் மூலம் 90 கோடியே 63,30,000 வெள்ளி அதாவது 44.21 விழுக்காடு தொகை பெறப்படும். மாநிலத்தின் வருமானம் 210 கோடி வெள்ளியாக இருக்கும் நிலையில் செலவினம் 232 கோடி வெள்ளியே 30,00,000 வெள்ளியாக உள்ளது. ஆகவே அடுத்தாண்டிற்கான வரவு செலவு திட்டம் 22.27 கோடி வெள்ளி பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது என்றும் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். அடிலான் கட்சியில் மஸ்லி மலேக். பக்கத்தன் ஹரப்பான் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக பொறுப்பு வகித்த சிம்பங்ரங்காம் நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்லி மலேக் அடிலான் கட்சியில் இணைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பர்சாத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அவர் பின்னர் பெஜுவாங் கட்சியில் இருந்து தாமாக விலகினார். இதனால் கடந்த 2020 நவம்பர் மாதம் அவர் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக அடையாளப்படுத்தப்பட்டார். இன்று ஜொஹோரில் நடைபெறவிருக்கும் அடிலான் கட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் மஸ்லி மலே அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர் ஆவார் என மாநில அடிலான் தலைவர் ஜிமி புவா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.